உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கணிதம் கணிதம் இல்ல மேக்ஸ் நாட் டிஃபிகல் நீங்கள் வந்து நம்ம எக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் ஃபிஃப்த் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதாவது த்ரீ மார்க்ல என்ன பண்ணலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இது தி கார்டீசியன் ஈக்வேஷன் கார்டீசியன் ஈகுவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்டேன் பண்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஐஒய் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ண போனால் சப்லிசன் ஒன்று பார்க்க போகிறோம் அப்போ இசட்டோட வேல்யூ இங்கே சப்ஷூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்டிஷன் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ இசட்டோட வேல்யூ இங்கே சப்ஷூட் பண்ணிங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல்கிட்டே நான் சிக்ஸ்டீன் இது எதுக்குள்ளே இருக்குதுன்னா மாலில் குள்ளே இருக்குது நமக்கு எப்போயுமே மாலில் ஸ்கூலில் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணி என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணுவோம் இமஜினரி நம்பரை ஸ்கொயர் பண்ணுவோம் அப்போ ரியல் நம்பர் தனியாக இமேஜினரி நம்பர் தனியாக எதனோம்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்புறம் ப்ளஸ்ஸு ஐ ஒய் ஈக்குவல்ட்டு என்ன சிக்ஸ்டீன் இப்போ என்ன பண்ணுவோம் மால்லஸை கேன்சல் பண்ணணும் அப்போ இது என்ன பண்ணுறோம் மாலஸ் போடணுன்னா நமக்கு என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இமேஜினரி நம்பர் ஸ்கொயர் அப்புறம் ரியல் நம்பர் ரியல் நம்பர் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இங்கே இமேஜினரி நம்பர் என்ன இருக்குது பாருங்க ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இப்போ என்ன பண்ணணுன்னா எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணும் அப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணலாம் ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயர் ரூட் என்ன கேன்சல் ஆயிரும் இந்த சிக்ஸ்டீன் என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ணுறேன் ஓகே இப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிரும் இங்கே சிக்ஸ்டீனை ஸ்கொயர் பண்ணும் அப்போ உள்ளே என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டூ ஏபி அப்போ டூ இன்ட்டு ஃபோர் என்ன எயிட் எயிட்டு எக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் இருக்குது சிக்ஸ்டீனஸ் ஸ்கொயர் பண்ணால் டூ ஃபிஃப்டி சிக்ஸு ஓகே இப்போ பார்த்தோம்னா இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எந்த மாதிரி கொண்டு வந்துருங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஈக்குவல்டு என்னது ஜீரோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் டூ ஃபார்ட்டி ஈக்குவல் ஜீரோ அப்போ இதான் என்னது கார்டீசன் ஃபார்மட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செகண்ட் சப் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சப்பிஷன் மாதிரி சேம் அதே தான் இஜெட்டுக்கு மேலே என்ன பண்ணுறோம் இஜெட்டோட வேல்யூ சப்ஸ்டூட் பண்ணால் நீங்கள் பாருங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஒன் மாலஸ் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இப்போ என்ன இருக்குது மாலஸ்க்கு மேலே நமக்கு என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணுங்க இமேஜ் நம்பர் தனியாக ரியல் நம்பர் தனியாக இங்கே எழுதுனோம்னா இங்கே பார்த்தோம்னா எக்ஸு மைனஸ் ஃபோர் தான் என்னது ரியல் நம்பர் ப்ளஸ் ஐஒய் இமேஜினர் நம்பர் இங்கே எக்ஸு மைனஸ் ஒன் தான் ரியல் நம்பர் ப்ளஸ் ஐஒய் இமேஜினர் நம்பர் சாரி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது சிக்ஸ்டீன் இப்போ என்ன பண்ணுவோம் மாலஸை நம்ம எடுக்க போகிறோம் அப்போ மாலஸ் எடுத்தா என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது ரியல் நம்பர் த ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜ் நம்பர் த ஸ்கொயர் இதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது இங்கே இருக்குது சரியா மாலஸ் த ஸ்கொயர் தான் என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரியல் நம்பர் த ஸ்கொயர் அப்புறம் இமேஜ் நம்பர் ஸ்கொயர் இதுக்கு என்ன இருக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆயிரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிரும் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டும் போன பாருங்கள் அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன பண்ணுங்கள் இதை பண்ணி பண்ணிடுறதுனா என்ன ஆயிரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் மைனஸ் டூ ஏபின்னு என்ன ஆயிரும் எயிட் எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி ஸ்கொயர் பண்ணும்போது ஏன்னா மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் வந்த ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை என்ன பண்ணுங்கள் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு மாற்றி வரணும்னா ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ப்ளஸ் ஒன்று அடுத்து மைனஸ் டூ ஏபி அப்போ மைனஸ் டூ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிஃபிள் பண்ணிடுங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு டூ எக்ஸு மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டின் இல்லாட்டி இந்த சிக்ஸ்டீன் என்ன பண்ணலாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடும் இதெல்லாம் மைனஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ ஆயிடும் இப்போ எது எது கேன்சல் ஆயிரும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அடுத்து ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைனஸ் எயிட் எக்ஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் டூ எக்ஸ் இருக்குது அதை ரெண்டே ஆட் பண்ண என்ன மைனஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் கேன்சல் ஆயிரும் மீதி என்ன இருக்குது மைனஸ் ஒன்று மட்டும் இருக்குது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் மனஸால் மல்டிபிள் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம எக்ஸ்க்கு முன்னாடி ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்போ மைனஸால் மல்டிபல் பண்ணிட்டோம்னா சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் ஒன் ஈகுவடு ஜீரோ அப்போ இதுதான் என்னது கார்டி ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் சம்பளம் பார்க்கலாம் அது வரை உங்களுக்கு விட பெறுவது உங்கள் வின்சன் மின்சன் தேங்க்யூ